அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்று தை பூசம் திருநாள். தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்தின் உச்சம் அன்று முருகப்பெருமானின் திருநாள். தை பூசம் ஒரு வியக்கத்தக்க திருநாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனது சிறு வயது முதல் இந்த திருநாள் அன்று பக்தர்களின் பரவசம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. பூச நட்சத்திரம் ஆங்கிலத்தில் கேன்சர் என்று கூறுவார்கள். அந்த நட்சத்திர கூட்டம் வடக்கு விண்வெளியில் ஆங்கில வை எழுத்து வடிவத்தில் இருக்கும். தெற்கில் நாம் வாழும் பூமியோடு அது வேல் வடிவம் ஆகிறது. என்ன ஒரு அதிசயம், வேல் என்ற வடிவமும் அப்படித்தான் தோன்றியிருக்குமோ? ஐரோப்பிய மக்கள் இந்த நட்சத்திர கூட்டத்தை அழகிய ஆண் மகன் வரும் வழி என்று கூறுவார்கள். நம் அழகிய முருகன் அந்த வழியில் தான் வந்தானோ என்று நமக்கு வியக்க தோன்றுகிறது. தை பூசம் நம் மன உறுதியை திடப்படுத்தும் நாள். மனதில் உறுதி இருந்தால் எந்த தடங்களையும் எதிர்நோக்கும் தன்மை நமக்கு கிடைக்கின்றது. தை பூசத்தன்று பால்குடம் நடை, காவடி ஆட்டம், வேல் குத்தல், வேல் பாகனமம், விரதம் என்று பல மனதை உறுதி ஆக்கும் வித்தைகளை முருகப்பெருமான் அருளால் நிறைவேற்ற முடிகிறது. ஒரு ஒரு தை பூசமும் நமக்கு மலைப்பாக இருக்கும். எப்படி இந்த பக்தர்கள் இதை கடைபிடிக்க போகிறார்கள் என்று நமக்கு பயமும் வரும். ஆனால் பக்தர்கள் முருகன் துணையோடு அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறார்கள். பக்தர்களிடம் எப்படி இதை நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டால் அவர்கள் அடைந்த பரவசத்தை பற்றி தான் சொல்வார்கள். பக்தர்கள் முருகப்பெருமான் மேல் வைத்திருக்கும் பக்தியால் இந்த காரியத்தை தோய்வில்லாமல் முடிக்க முடிகிறது. முதலில் அது கஷ்டமாகத்தான் இருக்கும், அதன் பின் வலி என்பது பறந்துவிடும், பரவசம் மட்டுமே மிஞ்சும். அந்த தருணம் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அருள் பெற்ற தருணமாக கருதுகிறார்கள். வருட வருடம் இந்த அருளை அவர்கள் பெற ஆவலுடன் இருப்பார்கள். இந்த வேண்டுதலில் முடித்து வரும் பக்தர்களுக்கு புதிய பலம் கிடைத்தது அவர்களுக்கு கஷ்டங்கள் ஒரு பொருட்டாகவே தெரியாது. அவர்கள் இலக்கு அடையும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று தான் தெரியும். இந்த புத்துணர்ச்சியோடு அவர்கள் வாழ்க்கை புது தெம்போடு அவர்கள் பயணம் தொடர்வார்கள். அவர்களின் புத்துணர்ச்சி அவர்களின் குடும்பத்தாருக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. மலேசியா, சிங்கப்பூர், மௌரிஷியஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா போன்ற அயல் நாட்டுக்கு சென்ற நம் தமிழ் மக்கள் அயராத துன்பங்களும் கடின உழைப்பும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கிறார்கள். தை பூசம் திருநாளில் முருகனுக்கு காவடி எடுத்து முருகன் அருளால் துன்பங்களை துச்சமாக மாற்றி வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நாள் ஒரு புத்துணர்ச்சி நாள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த தருணம் உலகத்தில் நாம் ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் மன வலிமை கொடுக்கும் நாளாக இருக்கும் என்று நான் அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வெற்றி வேல், வீரவேல் என்று நாம் மனதை திடப்படுத்தி கொள்வோம். இந்த தைப்பூசத்தின் மகிமையை உங்களுடன் பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவையும் என்னுடைய மற்ற பதிவையும் facebook.com/kolam.shanti.sridharil காணலாம். மற்றும் ஒரு பதிவு மூலம் உங்களை விரைவில் நான் சந்திக்கிறேன். அன்புடன் சாந்தி ஸ்ரீதரன். வாழ்க கோலம், வாழ்க தமிழ் கலாச்சாரம்.